இப்போ நம்ம திரு இளையராஜாவோட பெயிண்டிங் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஐ பெயிண்டிங் கொடுத்து பார்த்துருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரவிவர்மன் கொடுத்துருவோம், அடுத்த ரவிவர்மன் கொடுத்துருவோம். சூப்பர் ரியாலிசம் சொல்லக்கூடிய அந்த மட்டும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம திரு இளையராஜாவோட பெயிண்டிங், அதாவது ஆயில் வண்ணம், அதாவது எண்ணெய் வண்ணம்னு சொல்லுவாங்க, ஆயில் பெயிண்டிங் ஒர்க் பார்க்க போகிறோம் டெமோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரவிவர்மான் கூட சொல்லலாம், அடுத்த ரவிவர்மான் கூட சொல்லலாம். அவர் வந்து அவரோட பென்சில் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஆயில் கலராக இருக்கட்டும், வாட்டர் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரியாலிசம் சொல்லக்கூடிய அந்த பட்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அந்த கலர் ஸ்கீம்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்கா வைப்ரண்ட், நல்லாவே இருக்கும் கலர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது. அவர் காம்போசிஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணியம், அவங்களோட அன்றாட அந்த ஒரு சாமி கும்பிட்றது, பூ கட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பெயிண்டிங்லாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இன்றைக்கி அவர் டெமோ பண்ண போகிறாரு, ஒரு லேடியோட ஒரு ஃபார்ம் பண்ணுவார், நம்ம அதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் சமீபத்தில் அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ள தமிழர் கூட்டமைப்பு சார்பாக தமிழ் ஈடுபாடு உள்ள இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா சிட்டிஸ்குள்ளே உள்ளே போயிட்டு நிறையா ஒர்க் ஷாப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவரை வாழ்த்தும் விதமாகவும் அவர் நமக்கு போட்டுறதுக்கு மாதிரி உங்களுக்காக அது பண்ணி விருந்து படைச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பின்னாடி அதில் வந்து தெரிவிக்கலாம். அது மாதிரி மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் நிறைய எங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு இந்துவாக இருக்கும், நாங்கள் உங்களுக்கு நிறைய விருந்துகள் படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்.